ஹாய் ஹலோ மீ ஜெபஃப் கேர்ள்ஸ்க்கான டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தயவங்களோட எஃப்எஃப் கீ டு மை ஹார்ட் பார்ட் 3 தான். போன பார்ட் எப்படி முடிஞ்சுதோ அதுலேருந்து அப்படியே பார்க்கலாம். தயவங்க இப்போ நீனா போனதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவள் வீட்டில் இல்லைன்றது அவனுக்கு புரிய வருது. ஸோ பேபி ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. அவனுக்கும் அவனே அறியாமல் அழுக வருது. பிகாஸ் நீனா அவனோட வைஃப். அவள் எவ்வளோதான் அவளை நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு அவனோட இருக்கிறத விட அந்த டான்ஸ் மேலே தான் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்குன்றத அவனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பேபி அழுறத பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ பேபி அப்படியே கீழே தூக்கிட்டு போகிறான். கிச்சனில் ஜிப்பரில் மில்கை ஃபில் பண்ணி அதை அப்படியே பேபிக்கு ஃபீட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பேபி அதை அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேபி அந்த மில்கை சிக் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே வந்து சைலண்ட் ஆகுது. ஸோ தயோங்க்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அந்த பேபி பார்க்க பார்க்க அவனுக்கு அவ்வளோ அழுகியாக இருக்குது. பிகாஸ் அந்த பேபிக்காக தான் அவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பான். இப்போ அந்த பேபி அவன் கூட இருக்குது. பட் அவன் அவ்வளோ லவ் பண்ண அவனோட வைஃப் அவன் கூட இல்லை. ஸோ அதை நினைக்க நினைக்க அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலை. என்ன தான் அவன் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவள் இப்படி போயிட்டா அப்படின்றது அவனுக்கு அவ்வளோ கோபத்தை உருவாக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேபியை அவனே பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த பேபிக்கு ஃபீட் பண்ணுறது, அது க்ளீன் பண்ணுறது, அதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாமே அவனே பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். பேபி எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத நெட்டில் பார்க்குறான், புக்ஸ் படிக்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவன் நிறைய தெரிஞ்சுக்கிறான். ஸோ அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவனே பார்த்துக்கிறான். பேபி சிட்டர் வைக்கிறதுக்கு அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் அவங்க மணிக்காக ஒர்க் பண்ணுறவங்க, என் பேபி எப்படி நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவனுக்கு பேபி சிட்டர் வைக்க விருப்பமே இல்லை. ஸோ அவனே பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோ பெரிய வீட்டில் தயாங்கும் பேபியும் மட்டும்தான் இருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கையும் வீட்டிலே வச்சு பார்த்துக்கிறான், பேபியும் பார்த்துக்கிறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அவனே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே அவனே பார்த்துக்கிறான். ஒரு 1 வீக் அப்புறம் தயாங் ஹாலில் உட்காந்து அப்படியே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ பேபி ஹாலில் தான் தயாங் பக்கத்தில் சோஃபாவில் தூங்கிட்டுருக்கு. ஸோ அவன் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே பேபியும் அப்பப்போ பார்த்துக்கிறான். அப்போ யாரோ காலிங் பெல் அமுக்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க மம்மி வந்திருக்காங்க. ஸோ தயாங்க்கு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்குது, இவங்கள்ட்ட எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது உள்ளே வந்ததுமே ஹாலில் பேபி தூங்குறத பார்க்குறாங்க. டே தயாங் தள்ளு முதல்ல, என் பேரனை எங்கே தூங்க வச்சுருக்க? அவன் பாவம் பெட்டு அவ்வளோ பெருசாக வச்சுக்கிட்டு குட்டி சோஃபாவில் தூங்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே அந்த பேபியை தூக்குறாங்க. ஸோ அது அப்படி குறுகி தூங்குது. அது அப்படி கொஞ்சிக்கிட்டே தயாங்க பார்க்குறாங்க. என்னடா எங்கே தூங்க வச்சுருக்க? ஹாலில் நீனா இல்லையா? அவளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே அப்படியே அப்ஸ்டார் போகிறாங்க. என்னடா வீடு இது, இப்படி களைச்சி போட்டு வச்சுருக்க, கொஞ்சம் கூட நீட்டாகவே இல்லை. இரு இதோ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீனா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படியே மேலே போகிறாங்க. ரூம் போய் ஓப்பன் பண்ணால் அங்கே நீனா இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு ரூமுக்கு பெட்டுக்கிட்ட போனால் பெட்டு களைஞ்சி போயிருக்கு. இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, பெட்டு கூட அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கான் அப்படின்ட்டு அந்த பேபியை பக்கத்தில் இருக்கிற அந்த தொட்டிலில் படுக்க வச்சுட்டு பெட்டை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பெட்டில் சுற்றி பில்லோலாம் வச்சு ஃபில்லப் பண்ணிவிட்டு பேபியை நடுவில் படுக்க வைக்கிறாங்க. அது நல்லா தூங்குது. ஸோ அப்படியே கீழே போயிட்டு தயோங் நீனா எங்கே, ஆலேக்கானும் வெளியே போயிருக்காளா? ஆமாம்மா வெளியே போயிருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைடா, அவள் இப்போ தான் குழந்தை பெற்று வந்திருக்கா, அதுக்குள்ளே அவளை எங்கே விட்ட நீ? அவளை வெளியே போகிறேன்னு சொன்னால் பிடிச்சி உள்ளே போட தெரியாதா? பாவுண்டா அவள், அவள் எங்கே இருக்காளோ. சரி எப்போ வருவா? வந்துடுவாம்மா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஃபுல்லாக எப்படி களைஞ்சு போயிருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவங்க அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தயோங்க எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரியல. ஸோ அவங்க அப்படியே பேசிக்கிட்டே ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆமாம் சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஆ சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆ நான் சாப்பிட்டு தாண்டா வந்தேன் அப்படின்ட்டு கிச்சன் போகிறாங்க. அங்கே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறாங்க. டே தயோ எப்போலேருந்துடா இப்படி சமைக்க ஆரம்பித்தேன், அம்மாவுக்கு எனக்காவது இப்படி சமைச்சு கொடுத்துருக்கியா, பொண்டாட்டிக்குன்னொன்னே எல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வெளியே வராங்க. அவன் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு வாஷ் பண்ணிவிட்டு லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பாப்பா அழுது. ஸோ தயோங்க அப்படியே ஓடி போய் பாப்பாவை தூக்கிட்டு வந்து கீழே படுக்க வச்சுட்டு கிச்சன் போயிட்டு வேக வேகமாக சிப்பரில் மில்கை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபீட் பண்ணுறான்.
பேபியும் குடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அம்மா இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்படியே வெளியே வந்து உட்காந்துட்டு, தயோம் என்னடா இது, பாக்கெட் மில்க் ஃபீல் பண்ணுற, எப்போல இருந்தது, பேபி வானான்னு சொல்லாமல் குடிக்குதுன்னா அப்போ அது ஆல்ரெடி பழகிருச்சு. எப்போலேருந்து கொடுத்துட்ருக்க, பேபி பிறந்து 1 வீக் கூட ஆகலை, என்ன நடக்குதுங்க அம்மா நீனா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவன் எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கான். தயோங் நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பதில் சொல்லு. ஆமாம், என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள, அவள் எங்கே ஹாஸ்பிட்டல் எதுவும் போயிருக்காளா, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, என்னடா நடக்குது இவ்வளோ சீக்கிரம், ஏண்டா பேக்கெட் மில்க்கு, என்ன நடக்குது தயோங் சொல்லு. அம்மா ஒரு 10 மினிட்ஸ் அமைதியாக இருக்கீங்களா, அவன் தூங்கிடுவான், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படின்றான். அப்போ அவங்க அம்மாவும் சைலண்ட்டாக இருக்காங்க, பேபியும் 10 மினிட்ஸில் தூங்கிடுது. ஸோ தயோங் அப்படி ஒரு சின்ன பிளாங்கெட் எடுத்து அவன் மடியில் அழகாக விரித்து அந்த பேபியை படுக்க வச்சு அப்படி தூங்க வைக்கிறான். அவங்க அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பேபியும் தூங்குது. தயோங் அப்புறம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தயோங்கோட அம்மா, டே தயோங் நான் பாட்டுக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கேன், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்ருக்க, எனக்கு முதல்ல பதில் சொல்லடா, எங்கே அவள், ரெண்டு பேரும் சேர்ந்து என் பேரனுக்கு பாக்கெட் பாலா கொடுக்குறீங்க, ரெண்டு பேருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போ தயோங் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, மா என்ன பண்ணுறீங்க, இரு முதல்ல அவளுக்கு கால் பண்ணி அவளை வர சொல்கிறேன், அவளுக்கு இருக்குது இன்றைக்கி, மா வேணா விடுங்க, என்ன உன் பொண்டாட்டி சொன்னாலும் உனக்கு கோவம் வருதா, நீ அவளுக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்னால் அவகிட்ட பேசவே முடியாதா, எப்படி இங்கே தானே வரணும், வரட்டும் பேசிக்கிறேன், அவன் இங்கே வரமாட்டாமா, வரமாட்டானா, இன்னைக்கு வரமாட்டாளா, நாளைக்கு வரமாட்டாளா, எப்படியா இருந்தாலும் இங்கே தானே வரணும், நான் 1 மந்த்துக்கு இங்கே தான் இருப்பேன், எப்படியும் வரட்டும் பேசிக்கிறேன், அவள் 3 இயர்ஸ்க்கு இங்கே வரமாட்டான், 3 இயர்ஸ்க்கு வரமாட்டாளா, என்னடா சொல்கிற, என்ன நடக்குதுங்க. அப்போ தான் தயோங் அவங்களுக்குள்ளே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். அப்போ அவங்க அம்மா அவங்க கிட்டே போயிட்டு அவனை ஷோல்டரில் சாய்ச்சி அப்படியே டேப் பண்ணுறாங்க. தயோங் நீ தப்பு பண்ணிட்டடா, ஏண்டா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்த, ஏண்டா அவசரப்பட்டமா, அவள் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணலன்னா அபார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாம்மா, எனக்கு வேறு வழி தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழறான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்களும் அழுத்துட்டு அவனை ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹக்கு பிரேக் பண்ணிவிட்டு, எங்கள் பார்த்தாயம் என்ன இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கனவு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ட அவள் பேபி தான் அவளுக்கு எல்லாமே, ஏன்னா அவள் அவ்வளோ பெயினை ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய பெற்ற எடுக்கிறான். ஸோ அவளுக்கு அவள் குழந்தை பிடிக்காமலாம் இருக்காது, நம்ம போய் அவளை கூப்பிடலாம், வா அவள் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும்ல, ஆ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயோங்கோட கையை பிடிக்கிறாங்க. அப்போ தயோங்க அவங்க அம்மா கையை எடுத்து விட்டுது, இல்லைம்மா நான் அவளை கூப்பிடுறதா இல்லை, ஏன் தயோங்க இப்படி சொல்கிற, இல்லைம்மா இதுக்கப்புறம் அவளே வந்தாலும் நான் ஏற்றுக்கிறதா இல்லை, என்ன சொல்கிற தயோங், தயோங் பேபி அவனை நானே பார்த்துக்கிறேம்மா, அவன் என்கிட்ட ஏற்கனவே சொன்னாம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால என்னை டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை காரணமாக வச்சு என்னை டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்டுட்டு தான் என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பரே நீட்டினான். இன்றைக்கி நான் அவளை போய் கூப்பிட்டு நின்னேன்னா அவள் சொன்னது உண்மையாயிடாது, அப்படி தயோங் அதுக்காக குழந்தை எப்படிடா நீயே பார்த்துப்ப, பார்த்துக்கணும்மா நான் தான் பார்த்துக்கணும், அவகிட்ட ஆட்டம் பிடிச்சி நான் தான் என் குழந்தைய பெற்றுக்கூடன்னு கேட்டேன், அதுக்கு நான் தானா பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கிறதுல எனக்கு என்னமா இருக்குது, நான் பார்த்துப்பேன் தயோங், அப்போ ஒரு பேபி சிட்டராவது வைடா, அப்படி வச்சு என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்புறம் அபார்ட் பண்ண சொன்ன அவளுக்கும் எனக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கும், என் குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியுமா, நான் பார்த்துப்பேன், அப்புறம் ஏன்டா இப்படி அழுற, அழாதடா, ஃபீலிங்ஸ் எல்லாமே எப்படிமா இருக்கும், அவளை அவ்வளோ லவ் பண்ணேன், அவளுக்கு இல்லைன்னு இந்த வீட்டில் எதுவுமே இல்லை, நான் ஒரு லக்கி கேர்ள்னு அவள் வாயாலேயே சொல்ல வச்சேன், அந்த அளவுக்கு அவளை பார்த்துக்கிட்டேன், அவளுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்கணும்னு தோணலை, இந்த குழந்தை முகத்தை பார்த்து 1 நிமிஷம் யோசிச்சுருந்தா கூட இந்த வீட்டை விட்டு போகணும்னு அவளுக்கு மனசே வந்திருக்காது, ரொம்ப பெயினாக தான் இருக்கும், ஏன்னா அவளை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேம்மா, அதுக்காகவாவது நான் கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும், ஆனால் இதுக்கப்புறம் அவளை என் லைஃப்பில் நான் ஏற்றுக்க போகிறதா இல்லை, அவளே என்னை தேடி வந்தாலும் சரி நான் அவளை ஏற்றுக்க போகிறதில்லை,
இனிமே என் வீட்லேயும் சரி என் மனசுலேயும் சரி அவளுக்கு இடம் இல்லை. எப்போ என் குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாலோ அப்போவே நான் அவளை தூக்கி எறிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என் குழந்தைக்கு நான் மட்டும்தான். தயோ, என்னதான் நீ பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம்டா. ஒரு அப்பா வாலியும் அம்மாவா இருக்க முடியுமா? என் குழந்தைய நான் வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே மாடிக்கு போயிடுறான். அவங்க அம்மா அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியா அவங்க டேஸ் போகுது? கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட போகுது. அப்படி ஒன் டே மார்னிங் தயங்கோட அம்மா கார்டனில் நின்று செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அப்போ தயங் ரூம்லேருந்து கத்துறான், மா இங்கே கொஞ்சம் வாங்கலை, சீக்கிரம் வாங்கம்மா, மா சீக்கிரம் கொஞ்சம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அம்மா அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு வேகமாக போகிறாங்க. ரூம் போய் பார்த்தா பேபி அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது. அது பாடி ஃபுல்லாமே அப்படியே ரெட் ரெட்டாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. மா இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியலம்மா, திடீர்னு இப்படி ஆகிட்டாம்மா, அழுதுகிட்டே இருந்தான்னு ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்த்தா இப்படி இருக்குமா, என்னாச்சுன்னு தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தயம் அப்படியே அழறான். அப்போ அவங்க அம்மா பேபி அப்படி திருப்பி போட்டு அதோட பேக் சைடில் ரப் பண்ணி கொடுக்குறாங்க. பட் எந்த யூஸும் இல்லை, பேபி எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டரை வேக வேகமாக போய் பார்த்தா டாக்டர் பேபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பேபி நார்மல் ஆகுது. டாக்டர் தயங்க கேபினுக்கு கூப்பிட்றாங்க. தயங்க அவங்க அம்மாவும் ரொம்ப பதட்டமாக உள்ளே போகிறாங்க. அவங்க இருக்கிறத பார்த்துட்டு டாக்டர் தயோங், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேபி இப்போ நல்லா இருக்கான், அவனுக்கு இப்போ ஓகேயா இருக்குது, பட் இதுவே எப்படி கண்டினியூ ஆக முடியும், அவனுக்கு இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, 5th time, இப்படியே போச்சுன்னா எங்களால் எதுவும் பண்ண முடியாது தயோங், ப்ளீஸ் ஒழுங்காக நீங்களும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும், அவங்க அம்மா கிட்டே சொல்லுங்கள், மதர் மில்க்கை அதிக அதிகமாக ஃபீட் பண்ண சொல்லுங்கள். பாக்கெட் மில்க்குன்றதுனால அவனுக்கு ஹெல்த்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, அவனுக்கு அதை ஒத்துக்க மாட்டேக்குது. நீங்கள் கண்டிப்பாக அவங்க அம்மா கிட்டே பேசியே ஆகணும். அவங்க அம்மாவை வேணால் கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். பாக்கெட் மில்க்கை ஃபீட் பண்ணுறதுனால அவனுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும். மதர் மில்க் பத்தலைன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க, அண்ட் அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். அவங்க இப்படி வர முடியலைனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வீட்டுக்கே வந்து கூட ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். பட் பேபிக்கிட்ட நீங்கள் ரொம்ப விளையாடாதீங்க, பேபியோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அவனுக்கு மதர் மில்க் எந்த அளவுக்கு முக்கியம்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை, அவனோட சிச்சுவேஷனை நீங்களே பார்க்குறீங்கள. உண்மை சொல்லுங்கள் தயோங், எப்போலேருந்து பேபிக்கு பாக்கெட் மில்க் ஃபீட் பண்ணுறீங்க? அப்போது தயோங்களால் எதுவுமே சொல்ல முடியல, அமைதியாக இருக்கான். தயோங்கோட அம்மா தான் டாக்டர். அது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மா அவங்க கூட இல்லை, அதுலேருந்தே அவன் பாக்கெட் மில்க் தான் குடிக்கிறான். ஓ காட், தயோ என்ன நடக்குது இங்கே, பேபி விஷயத்தில் இப்படி விளையாடுறீங்க? எனக்கு என்னென்ன புரியல, நீங்கள் அவனோட அம்மா நம்பரை கொடுங்க, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். என்ன நினச்சிட்டு இருக்காங்க? டாக்டர், அவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ்? தயோங், வாட் இஸ் திஸ்? அப்படின்னா எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க தயோங், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாருங்கள் தயோங், இப்படியெல்லாம் நடக்குதுன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைனா பேபி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. அப்போ பேபியாவது அவங்க அம்மா கிட்டே கொடுங்க. அட்லீஸ்ட் 1 இயர் அல்லது 1.5 இயர்ஸ் ஆகுது அந்த பேபி அவங்க அம்மா கூட இருந்தே ஆகணும். நீங்கள் படித்தவர் தானே தயோங், உங்களுக்குள்ள பிரச்சனைன்றதுக்காக பேபி அவங்க அம்மா கிட்டேருந்து பிரிச்சிடுவீங்களா? ஏன் தயோங் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ தயோங் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கான். அவங்க அம்மா தான் கோவப்பட்டு, டாக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பையன் எவ்வளவோ சொன்னான், அவகிட்ட அவ தான் கேட்காம குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. அவன் இவ்வளவோ சொன்னதுனால டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெற்று கொடுக்குறேன்னு சொல்லி அப்போவே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு குழந்தை பொண்ணோன்னு ஓடிட்டான். அப்போ தயோங், அம்மா அமைதியாக இருங்கம்மா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்றான். அப்போ டாக்டரும் எதுவும் சொல்ல முடியலை. சாரி தயோங், எனக்கு உங்கள் விஷயம்லாம் எதுவும் தெரியாது, ஆனால் ஒரு பேபிக்கு அம்மான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன தான் ரொம்ப பாசமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மாவோட லவ், கேர், ஃபீல், அவங்களோட அந்த ஸ்மெல், அது எல்லாமே ஒரு பேபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அதை சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிவிடும். ஆனால் நீங்கள் என்ன தான் க்ளோஸாக இருந்தாலும் உங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த லவ் எல்லாத்தையுமே அது ரொம்ப லேட்டாக தான் அப்சர்வ் பண்ணும். ஒரு மாமன்றது பேபிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அதுவும் இப்போ போனான பேபிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கள்,
நீங்கள் நீனா கிட்ட போய் பேசுங்க, அவங்கள வர சொல்லுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆச்சு உங்கள் கூட இருக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், வேறு வழி இல்லை தயோங். எப்படியா இருந்தாலும் ஒரு பேபியை ஒரு அம்மாவால் தான் செக்யூர்டாக பார்த்துக்க முடியும். அதுக்காக நீங்கள் பேபியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல வரல, என்ன தான் நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மா பார்த்துக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ப்ளீஸ் தயோங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ தயோங் எதுவுமே சொல்லலை. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்குறேன் அப்படின்றான். சரி தயோம், நான் இதில் கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எழுதியிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. பேபிக்கு திருப்பியும் இந்த மாதிரி ஆச்சுன்னா அதை அதனோட பாடியில் அப்ளை பண்ணுங்கள், அது சரியாயிடும். ஆனால் அதையே கண்டினியூ பண்ண முடியாது, அது அவனுக்கு ஹெல்த்தும் கிடையாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த மெடிசன்ஸையும் தராங்க. ஸோ தயோங்கும் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிடுறான். பேபியை தயோங்கோட அம்மா வாங்கிக்கிறாங்க. தயோங் காரை டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். டே தயோங், டாக்டர் சொன்னதை கேட்டல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. நீ பேசலைன்னாலும் விடுறா, நானே போய் நீ நான் கூப்பிட்றேன். ஒரு 1 இயருக்கு நம்ம கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேணும்னா அவள் எங்கே போகிறாலோ போயிட்டு போட்டும். ப்ளீஸ்டா, குழந்தைக்கு அவள் அம்மா ரொம்ப முக்கியம்டா. மா, உங்களுக்கு புரியலையா? பிறந்த உடனே தூக்கி போட்டு போனவளுக்கு இப்போ மட்டும் பார்த்துக்கணும்னு பாசம் வந்துடுமா? அவள் என் குழந்தைய கொண்டு போட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வேண்டாமா, அவள் நம்ம வீட்டுக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு வரவும் வேண்டாம், என் லைஃப்குள்ளேயும் வர வேண்டாம். அவள் எங்கே போகிறாலோ போயிட்டு போட்டும், என் குழந்தை எனக்கு பார்த்துக்க தெரியும். டேய், அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க, திருப்பி திருப்பி இப்படியே சொல்கிற. இந்த பார்த்தையும் எனக்கு பயமாக இருக்குடா. நீனாவையும் கூப்பிட மாட்டேன், ஒரு பேபி சிட்டர் வைக்க சொன்னால் அதுக்கும் வேணான்ற. அப்போ என்ன தானே நினச்சிட்ருக்க, உன்னாலேயும் பேபியை பார்த்துக்க முடியலை, நீயும் கஷ்டப்படுற, அது உனக்கே தெரியுது. எங்கள் பார்த்தாயோ, நீ என்ன நினச்சாலும் சரி, ஆனால் கடைசியில் கஷ்டப்பட போகிறது உன் பேபி தான், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. தயோங் எதுவுமே பேசலை. சரி தயோம், நான் ஒன்று சொல்கிறேன், அதையாவது கேட்குறியா? சொல்லுங்கம்மா. என்ன? இதுக்கப்புறம் நீனாவை நீ திருப்பி கூப்பிட போகிறதில்ல, உனக்கும் லைஃப் இருக்குது, பேபிக்கும் ஒரு அம்மா வேணும், பேசாமல் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோ. அப்போ தயோம் கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னம்மா பேசுகிறீங்க? ஆ, ஏற்கனவே ஒருத்தி என்னையும் என் குழந்தையும் நடு ரோட்டில் விட்டு போனது உங்களுக்கு பத்தாதா? இன்னொருத்தி வேற வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துமா? வேண்டாம், என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும், நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. டே தயோங், நான் அதுக்கு சொல்லலைடா. வேண்டாமா, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ரெண்டு பேரும் சைலண்ட் ஆகிடுறாங்க, வீட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க எப்போ பார்த்தாலும் செகண்ட் மேரேஜ் பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. தயோங்னும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவங்க ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. இப்படியே போயிட்டுருக்கு. அப்படி ஒன் டே தயோங்கோட அம்மா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேபியை குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டு கீழே வராங்க. தயோங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு, டே பாப்பா மேலே தூங்குறான், பார்த்துக்கோ, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். எங்கம்மா போகிறீங்க? நானே திங்ஸ் வாங்கித்தரேன், கொடுங்க. பரவாயில்லடா, நானே போய் வாங்கிட்டு வரேன், இங்கே தானே இருக்குது. என்னம்மா வாங்கணும் சொல்லுங்கள், நானே வாங்கித்தரேன். டே போடா, போய் பாப்பாவை பார்த்துக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன். எப்போ பார்த்தாலும் உள்ளேயே கடந்துகிட்ருக்கேன், அப்படியே ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல, நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கும் கிளம்புறாங்க. ஸோ மார்க்கெட் போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கும் போது ஆப்போசிட்டில் வர ஒரு லேடியை இடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க கையில் இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அவங்களும் சாரி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ தயோங்கோட அம்மா அவங்க ஃபேஸை பார்த்துட்டு, ஹே ரியா, நீ ரியா தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஹே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒரு பிளாட்ஃபார்ம் பெஞ்சில் போய் உட்காந்துட்டு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ நாளுக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம்ல, லாஸ்ட்டாக உன்னை தயோங் மேரேஜில் பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. ஆமாம், தயோங் இப்போ எப்படி இருக்கான், அவன் ஒய்ஃப் நல்லா இருக்காளா, அவனுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்விப்பட்டனே, இப்போ எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தயோங்கோட அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, ஆ எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. ஆமாம், உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவள் இப்போ எப்படி இருக்கா, அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஹெரியா சொல்லுடி, என்னாச்சு, உன் பொண்ணு இப்போ எப்படி இருக்கா? அவளை சின்ன வயசில் பார்த்தது, ரொம்ப சுட்டி, இப்போ எப்படி இருக்கா? ஆ நல்லா இருக்காடி, அதை விடு, தயோங்கோட பேபிக்கு இப்போ எத்தனை மந்த் ஆகுது? அப்போ தயோங்கோட அம்மா சிரிச்சுட்டே, அவனுக்கா
இப்போது 3 மாதம் ஆகுது, பார்க்குறதுக்கு குட்டி தாயவங்க மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரியா சிரிச்சுட்டே, ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேண்டி, அவன் எனக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அவன் ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே பேசிகிட்டே இருக்காங்க. ஆமாம், உன் மருமக உன் கூட வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரியா. அப்போ தயாங்கோட அம்மா அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. என்னாச்சுடி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தயாங்கோட அம்மா அப்படியே ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. தயாங்கோட லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ரியா ரொம்ப சைலண்ட் ஆகிட்டு, சரி விடுடி, எல்லார் லைஃப்லேயுமே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தயாங்கோட அம்மா அழுதுகிட்டே, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்கவே மாட்டான். நானும் எவ்வளோ நாள் தான் அவங்க கூட இருக்க முடியும், தயாங்கோட அப்பா கூப்பிட்டுட்டாங்கன்னா நான் போயிடுவேன், அது வரைக்கும் நான் இங்கே இருப்பேன், அதுக்கப்புறம் அவன் தான் கஷ்டப்படுவான், அது அவனுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அப்போ ரியா அப்படி யோசிச்சுட்டு, ஏய் நான் உன்னை சொன்னால் கேப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னடி சொல்லு அப்படின்ட்டு அவங்க கண்ணெல்லாம் துடைச்சிட்டு கேட்குறாங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறது உனக்கு தப்பாக படலாம், ஆனால் எனக்கு இது நல்ல ஐடியான்னு தோணுதுடி, நீ என்னவாக இருந்தாலும் சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்றாங்க தயாங்கோட அம்மா. அப்போது அவங்க, என் பொண்ணும் இப்போது இதே சிச்சுவேஷனில் தான் இருக்கா, பேசாமல் அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அப்போ தயாங்கோட அம்மா அப்படியே யோசிச்சுட்டு, என்னடி சொல்கிற, உன் பொண்ணுக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களும் அவங்க லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தயாங்கோட அம்மாவும் யோசிச்சுட்டு, சரி ரியா நான் பேசி பார்க்குறேன், அப்படி அவன் அதுக்கும் ஒத்துக்கலைன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஒரு நாளைக்கு உன் பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, அவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தயாங்கோட அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பேஸ்கெட்டில் இருக்கிற வெஜ்ஜீஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் ஒர்க்கே முடிச்சுட்டு டயர்டாக வந்து உட்காறாங்க. அப்படியே தயாங்க பார்த்தா அவன் பாட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் லேப்டாப்பில். அப்போ தயாங்கோட அம்மா அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. டே தயோங், இன்னைக்கு மார்க்கெட் போனேன்ல, அங்கே என் ஃப்ரெண்டு ரியா, உனக்கு கூட நல்லா தெரியுமே, அவளை மீட் பண்ணேன்டா அப்படின்றாங்க. அப்போ தயாங்க அவனோட ஒர்க்கை பார்த்துட்டே, ஓ அப்படியாம்மா, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்குமே, பேர் கூட ஏதோ மின்ஹுவா, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா, ஆ உனக்கு அவள் பேர் கூட தெரிஞ்சிருக்கு, எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை, பாரு அதை பற்றி தான் பேசலான்னு வந்தேன், என்னம்மா சொல்லுங்கள் என்னாச்சு? அது இல்லைடா, அவளுக்கு மேரேஜெல்லாம் ஆயிடுச்சு, அவள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருடா, இப்போ அவள் ஒரு பேபி லவ்க்காக ஏங்கிட்டிருக்கா, உன் பேபிக்கும் ஒரு அம்மா வேணும்ல, அவளும் அதே சிச்சுவேஷனில் தான் இருக்கா, கண்டிப்பாக அவள் பேபியை நல்லா பார்த்துப்பாடா, உனக்கும் அவளை பற்றி நல்லா தெரியும்ல, ஸோ ப்ளீஸ்டா. அப்போ தயாங்க லேப்டாப் அப்படியே மூடிட்டு, மா எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு, என் லைஃப்பில் இதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை, தயவு செஞ்சு இப்படி செகண்ட் மேரேஜ் பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, ப்ளீஸ்மா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். அதே மாதிரி சேம் அங்கே ரியா அப்படியே அவங்க பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க. அவள் ஒரு குட்டி பில்லோவை அவள் பக்கத்தை படுக்க வச்சுட்டு அதை டேப் பண்ணிவிட்டு அவளும் படுத்திருக்கா. அப்போ அவங்க அம்மா அவள் கிட்ட போய் உட்காந்துட்டு, மின்ஹுவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்போ அவள் கண்ணை முழிச்சு எந்திரிச்சிட்டு, சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு கேட்குறா. ஹுவா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்கம்மா என்ன, நீ என்கிட்ட கேட்ட இல்லை, என்ன மாதிரியே ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற ஹஸ்பண்டை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு, ஸோ அதே மாதிரியே ஒரு லைஃப் ஒன்று தேடி வந்திருக்கு, ஒரு பேபி அம்மாவோட லவ்க்காக ஏங்கிட்டிருக்கு, ப்ளீஸ் டி அதுக்கு ஒரு அம்மாவாக நீ தான் இருக்கணும். அப்போ அவள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து, இங்கே பாருங்கம்மா எனக்கு செகண்ட் மேரேஜ் பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட வராதிங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏன் திருப்பி திருப்பி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்கே பாருடி அந்த பேபிக்கு உன் பேபி வயசு தான் இருக்கும், அதுக்கு தயவு செஞ்சு ஒரு அம்மாவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுடி, உன் பேபியாக இருந்தால் இப்படி விரும்பியா, அந்த பேபி ரொம்ப பாவம்டி, அதுக்கு அம்மா வேணுமா, அவங்க அம்மா அந்த பேபியை விட்டுட்டு போயிட்டா, அது இப்போது அம்மா லவ்க்கு ஏங்கி போயிருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி, நீ ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்க வேண்டாம், ஒரு நல்ல அம்மாவாக இருடி போதுண்டி. அப்போ அவள் நோன்னா நோன்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போயிடுறா. அப்போ கரெக்டாக தயாங்கோட அம்மா ரியாவுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இது சரிப்பட்டு வராது, நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அவன் பொண்ணை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ரியாவும் சொல்லிடுறாங்க.
மின்புவாட்டை இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லாமல் சும்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த டைம் தயோங்கும் வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்கான். ஸோ தயோங்கோட அம்மா தான் அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் மின்புவாக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அம்மாவை பார்த்து அவள் கேட்குறா, அம்மா நேற்று பேசுனீங்களே அது இவங்களை பற்றி தானா அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அம்மா அமைதியாக ஆமான்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறாங்க. அப்போ அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே எழுந்திரிச்சு வெளியே போக போகிறா. அப்போ கரெக்டாக பேபி அழ ஆரம்பிக்குது. ஸோ பேபி வாய்ஸ் கேட்டதுமே அப்படியே நின்றுடுறா. தயாங்கோட அம்மா பேபியை தூக்கிட்டு வராங்க, அது அழுதுகிட்டே இருக்குது. அப்போ மின்புவாக்கும் ஆட்டோமேட்டிக்காக அழுக வருது. அவள் ஸ்டொமக்கில் கை வச்சு பார்த்துட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா பாட்டிலில் மில்க்கை ஃபில் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ண போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஓடி போயிட்டு அந்த மில்க்கை வாங்கிக்கிறா. அப்போ அவங்க அம்மா என்னம்மா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக தாயாவும் வரா. அவள் அப்படியே யோசிச்சுட்டு கடகடன் கிச்சன் போயிட்டு அதை எதையோ தேடுறா. அவங்க அம்மா என்னன்னு பார்த்துட்ருக்காங்க. பேபி வேற அழுதுகிட்டே இருக்குது. அப்போ அவள் வேகமாக தேடி பிடிச்சி ஒரு பாட்டில் எடுக்கிறா. அதில் ராகி இருக்குது, அதை எடுத்து அப்படியே பிளண்ட் பண்ணுறா. அதுலேருந்து மில்க் வருது, அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி அது கூட சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக மில்க்கும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுறா. அது கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுது. ஸோ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுட்டு வேகமாக வந்து பேபி அவகிட்டேருந்து வாங்கி அவள் மடியில் வச்சுட்டு அந்த பவுல்லேருந்து அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுறா. பேபியும் அழுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை நல்லாவே டேஸ்ட் பண்ணி சாப்பிடுது. எல்லாருமே அப்படியே அமைதியாக அதை பார்த்துட்ருக்காங்க. தாயாவும் இதை பார்த்துட்டே இருக்கான். ஸோ கம்ப்ளீட்டாக பேபி அப்படியே அழுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சிரிச்சு சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சிடறான். மின்புவாக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருது. ரெண்டு பேருமே பயங்கரமாக விளையாடிட்டுருக்காங்க. என்னடா பசி எடுத்துருச்சா, அவ்வளோ பசி அவங்களுக்கு. சரி சரி அழக்கூடாது, பிராணி பாவம்ல உங்களை கஷ்டப்பட்டு பார்த்துக்குறாங்க, நீங்கள் அப்போ அழக்கூடாது தானே, அழாதீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சி கொஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேபியும் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கு. ஸோ தயாவுக்கு புரியுது, எவ்வளோதான் நம்ம பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மா மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு அவனும் அப்படின்னு நின்று பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவன் வெளியே நிற்கிறத தயாவோட அம்மா நோட் பண்ணிவிட்டு தயோ உள்ளே வாப்பா அப்படின்றாங்க. அப்போ தயாங்க உள்ளே வந்துட்டு எதுவுமே பேசலை, ரூமுக்கு போயிடுறான். பேபியும் மின்புவாவும் சீக்கிரமே க்ளோஸ் ஆகிடுறாங்க. பேபி நல்லாவே ஒட்டிக்குது அவகிட்ட. தயோங் இதெல்லாம் மேலேருந்து பார்க்குறான். அவனுக்கு நீனாக இருக்கிற இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பேபி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத நினச்சி அவனுக்கும் நிம்மதியாக இருக்கு. பேபிக்கு ஒரு அம்மா கிடச்ச ஃபீல் அவனுக்கு வருது. ஸோ தயாங்கோட அம்மாவும் ரியாவும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெண்டு பேர்கிட்டையும் போராடி மேரேஜ்க்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.